வணக்கம், இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசுராமதுரை. சீசார் தமிழில் என்ற இந்த வீடியோ தொடரில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பேராமீட்டரைஸ்டு க்வெரி அண்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இது ரெண்டுத்தையும் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பேராமீட்டரைஸ்டு க்வெரி அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டு டூ தட் அப்படிங்கிறது இது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர். நான் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, இது நமக்கு இந்த டேட்டாவை குவெரியில் பாஸ் பண்ணுறதுக்கு மிக மிக எளிமையான ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் அந்த குவெரி பாஸ் பண்ணும்போது அதில் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நார்மலாக இந்த ப்ளஸ் சிம்பலோ இல்லை முன்னாடி கொடுத்த அந்த நம்மளுடைய ஸ்ட்ரிங் இன்ட்ராப்புலேஷனோ பண்ணினோம் அப்படின்னா, அதில் இந்த குவெரியோடு சேர்த்து மற்ற குவெரிகளையும் அனுப்பி நம்மளுடைய டேட்டாவை வீணாக்குறதற்கோ இல்லை அதிலேருந்து டேட்டாவை திருடுவதற்கோ வழிவகைகள்லாம் உண்டு. அதெல்லாம் இப்போ பின்னாடி தனியாக வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் சிம்பிளாக இது பேராமீட்டரைஸ்டு க்வெரி எந்த அளவுக்கு நமக்கு சேஃபானது, எப்படி ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் குவெரி நம்ம இப்போ எழுதுறதெல்லாம் சின்ன சின்ன குவெரியாக இருக்கும். ஸ்டோர்டு ப்ரொசீஜருங்கிறது கொஞ்சம் பெரிய லெவலில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எந்த டேபிளில் போய் எந்த டேட்டா உட்காரணும் அப்படிங்கிற டீட்டெயில் கூட நமக்கு தெரிய வேண்டாம், சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தெரிய வேண்டாம். தட் இஸ் கோயிங் டு பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே வில் கிவ் எ ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு இந்த டேட்டாவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, தட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கோ அண்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை நம்ம எப்படி இதில் பயன்படுத்துறது, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டோர்டு ப்ரொசீஜரை எப்படி பயன்படுத்துறது, அதுதான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டரைஸ்டு க்வெரியை பார்த்துருவோம். நம்ம முன்னாடி வீடியோவில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக, ஒரு எம்ப்ளாயி டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இன்சர்ட் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதணும் இல்லைங்களா. இதில் இங்கே ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இங்கே கொடுத்தோம் இல்லைங்களா. இதுக்கு பதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வி வில் சிம்பிளி சே அட் ஐடி, அட் நேம், அட் டிபார்ட்மெண்ட், அட் ஜெண்டர், அட் சேலரி. இதை கொடுத்துட்டோம்னா போதுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேராமீட்டர். இதெல்லாம் பேராமீட்டர். இதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்டியூஷன் நடந்துடும். அப்போ தான் அதில் வேல்யூ இருக்கும். இப்போ அந்த கமாண்ட் சிஎம்டி டாட் பேராமீட்டர்ஸ்னு இருக்கும். அதில் ஆட் வித் வேல்யூன்னு இருக்கும். ஆட் வித் வேல்யூ. இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடிக்கு வேல்யூ கொடுக்கணும் இல்லைங்களா. ஐடி கமா ஐடி. நம்மக்கிட்ட இங்கே ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருந்த டேட்டா ஐடியில் இருக்குது. அந்த ஐடியை தான் இங்கே கொடுக்குறோம். இது பேராமீட்டர் நேம், அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ. அதுமாதிரி நேம், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், சேலரிக்கு. நேம் டிபார்ட்மெண்ட் ஜெண்டர். அதே மாதிரி இங்கே வேரியபிள் நேமும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். நேம் டிபார்ட்மெண்ட் ஜெண்டர் salary. அவ்வளோதாங்க பேராமீட்டரைஸ்டு க்வெரி. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே ப்ரோக்ராமில் போகிறோம். Programmer, just we are going to say employee, EMP, equal to new employee. இங்க டேட்டாவை கொடுக்க போறீங்க. ID equal to 33. Department operation. Mail. $34,000. This is name equal to department equal to gender equal to salary equal to இதை கொடுத்துட்டோம். இங்க வந்து என்ன பண்ண போறோம், emp dot insert employee. சோ இப்போ இத ரன் பண்றோம். சோ இங்க டேட்டாபேஸ்ல போய் பார்த்தோம்னா J add பண்ணது இங்க இருக்கு இல்லீங்களா. So this is the easy way of doing parameterized query. இப்போ அடுத்தது வேற நார்மல் அப்டேட் queryல எப்படி பாராமீட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதை பாத்துறோம். இப்போ அப்டேட் query இருக்கு. இங்க அப்டேட் எம்ப்ளாயி where salary equal to at salary, ID equal to at id அப்படினு கொடுத்துட்டோம். எக்ஸிக்யூட்டுக்கு முன்னாடி ஐடியும் சேலரியும் தான் நமக்கு வேணும். அந்த பாராமீட்டரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ அப்டேட் பண்ண போறோம். இங்க என்ன வேல்யூ முன்னாடி கொடுத்திருந்தோம், ப்ரோக்ராமில் 33ல ஜெய்க்கு 34,000 கொடுத்துருந்தோம். அது 43,000 இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். emp டாட் அப்டேட் சேலரி 33 47,000. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். செமிகோலன் போடல. இப்போ டேட்டாபேஸில் போய் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் ஜெய்க்கு பார்த்தீங்கன்னா 47,000 மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே த பாராமீட்டரைஸ்டு query can be done. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னால் நம்ம ஆல்ரெடி அந்த query-யை எழுதி நம்ம ஒரு ப்ரொசீஜராக டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து we are going to call it. ஸோ how to do that? இப்போ இன்சர்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டாபேஸில் query-யில் create procedure, நான் வந்து insert employee-ன்னு எழுதிக்கிறேன். இது வந்து ப்ரொசீஜர் நேம் insert எம்ப்ளாயி. அந்த இன்சர்ட் எம்ப்ளாயிக்கு பாராமீட்டர்ஸ் எனக்கு வேணும். என்னென்ன வேணும், அட் ஐடி, அது வந்து இன்டிஜர். இங்கே வந்து என்ன பண்ணலாம், அட் நேம், அது வந்து என்ன வேர் கேர் 40, at department where care party. At gender at salary integer. இதை முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது as. இந்த ப்ரொசீஜருக்கு என்ன கோடு எழுதணுங்கிறது இங்கே தான் எழுத போகிறோம். as என்ன பண்ண போகிறோம், insert into employee values at id, at name, at department, at gender, at salary. Okay, இது தாங்க query. இப்போ வந்து இதுக்கு அடுத்தது go அப்படின்னு கொடுத்துருங்க. That means it is completion of the process. இங்கே வந்து create, இதிலிருந்து செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா command completed successfully, compilation time அப்படின்னு வரும். That means you are getting the stored procedure right அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரோக்ராமபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராமபிலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருக்குங்க. இப்போ வந்து இதை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொசீஜர் நேம் இருக்குது இல்லைங்களா. இப்போ ப்ரொசீஜர் நேம் என்ன, இன்சர்ட் எம்ப்ளாயின்னு கொடுத்தேன். இங்கே எக்ஸிக்யூட் ஆர் EXEC கொடுக்கலாம். இதை கொடுத்துங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பேராமீட்டர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், பேராமீட்டர் வந்து 1 ஆல்ரெடி இருக்குது, 101ன்னு வச்சுப்போம். சச்சின் ஐடி மேல் $37,000. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் இல்லைங்களா. இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக போய் இன்சர்ட் ஆகிடும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். சச்சின் இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சா. இப்போ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை நம்ம வந்து we are going to use it in our program. அது எப்படி பண்ணுறது, எம்ப்ளாயீஸில் இன்சர்ட்டுக்கு தானே எழுதியிருக்கோம். இங்கே வரும்போது இந்த கமாண்டெல்லாம் தேவையில்லை நமக்கு. இங்கே வந்து கோட்ஸ்குள்ளே அந்த ப்ரொசீஜர் நேமை கொடுத்துருங்க. ப்ரொசீஜர் நேமை கொடுத்துட்டு அடுத்தது இன்னும் ஒன்று செய்யணும். cmd.command type equal to command type இங்கே வரல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டேட்டாவை நம்ம வந்து ஆட் பண்ணல. using system.data கொடுத்திங்கன்னா அந்த கமாண்ட் டைப்புங்கிற எனுமரேட்டர் இங்கே வரும். எனுமரேஷன் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் எனுமரேட்டர் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இங்கே வந்து கமாண்ட் டைப் டாட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது நார்மலாக அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு கமாண்ட் டெக்ஸ்ட்டாக தான் எடுத்துக்கும், எஸ்கியூஎல் கமாண்டாக பார்க்கும். இப்போ எஸ்கியூஎல் கமாண்ட் இல்லை, அது ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னால் அதுக்கு தகுந்த ப்ராசஸ் எடுத்துக்கும். அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான பேராமீட்டர் இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் கெட் ஆடட் டு த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அண்ட் இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ப்ராசஸை வந்து ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம், இது ஐடியை மாற்றிடுறோம். இப்போ 1 or 2. Viru. Gender male adhalam apdi irukadum. Ipo run pannumna the stored procedure will be called and it is going to save that. So ipo vandu inge procedure la iruka paathirunga. The update ஆகல பாப்போம். Sorry, insert நம்ம கால் பண்ணல. That is the reason. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 1 or 2 வீரு. You are having it right now. So this is the way of stored procedure. இதே மாதிரி நீங்க update க்கு stored procedure எழுதிக்கலாம், delete க்கு stored procedure எழுதிக்கலாம். அதுக்கு parameter பாஸ் பண்ணி பண்ண முடியும். So this is the parameterized query and stored procedure எப்படி எழுதுறதுங்கறதை இந்த செஷன்ல நம்ம பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு எளிமையாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் தொடர்ந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய டவுட்டுகளை வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் எழுதுங்க, நாங்கள் விடையளிக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பற்றி செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.